கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக விஸ்வரூபம் திரைப்படத்தை போட்டு காண்பித்தார்கள். நாங்கள் பார்த்தோம். ஆனால் இஸ்லாமியர்களை பாதிக்கின்ற வகையிலே அது இருப்பதாக பலர் சொன்னாலும் அதில் அந்த அளவிற்கு காட்சிகள் இல்லை என்பதை தான் நான் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டாக இருக்கின்றேன். சில நெருடலான காட்சிகள் இருக்கின்றன. அந்த காட்சிகளை நீக்கிவிட்டு படத்தை வெளியிடுவதற்கு திருவாளர் கமலஹாசன் அவர்கள் சம்மதித்திருக்கின்றார்கள். அந்த ஒரு சில காட்சிகளை அவர் நிச்சயம் நீக்கிவிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்திய முஸ்லீம்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் என்பதனை கதாநாயகன் என்ற அடிப்படையிலே திருவாளர் கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். மற்ற நடக்கின்ற சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை, சில சம்பவங்களை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இஸ்லாமிய சமுதாயம் அந்த படத்தை நிச்சயமாக பாருங்கள், அதில் இவ்விடமான ஒரு கருத்து வேறுபாடுகள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சில நெருடல்கள் இருக்கின்றன. அந்த நெருடல்கள் நமக்கு உள்ளுக்குள்ளே உணர்வுகளை ஏற்படுத்துகின்றது. நிச்சயமாக இஸ்லாமியர்களின் உணர்வுகளை திருவாளர் கமலஹாசன் புரிந்து கொண்டு, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நிச்சயமாக அந்த காட்சிகளை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த காட்சியை எடுப்பார்கள் என நாம் நம்புகின்றோம். நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ வேறுபாடு என்பது இஸ்லாத்திலே கிடையாது. நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு தொப்புள் கொடி உறவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்பிலே அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களையும் மற்ற சகோதர சமுதாய பெருமக்கள் கேட்டுக்கொள்கிறேன், நமக்கு தேவையில்லாத ஒரு அனாச்சாரிகளை ஈடுபடுவது நமக்கு தேவையற்றது தான். அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மக்கள் அமைதி காத்து அவன் நமக்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நெடுநெடுதலான காட்சிகளை அவர் நீக்குவதாக உறுதியாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்ற அமைப்புகளும் இதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜே எம் ஆருண் அவர்களும் தேசிய லீக் கட்சி தலைவர் பஷீர் அகமதும் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த கோரிக்கை இஸ்லாமியர்களுக்கு எதிரான காட்சிகள் இருந்தால் அதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் திருவாளர் கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் இந்த படம் இஸ்லாமியர்களுக்காக எடுத்தப்பட்ட படம், இஸ்லாமியர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சீனை நான் எடுத்து விடுகின்றேன். அது எதற்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கூட சென்ற வாரம் என்னிடம் தொலைபேசியில் சொல்கின்ற பொழுது பல கருத்துக்களை வெளியிட்டார்கள். நான் சொன்னேன், படம் பார்க்காமல் எதையும் சொல்ல இயலாது என்று. அதன் அடிப்படையிலே நேற்றைய முன்தினம் படத்தை காண்பித்தார்கள். நிச்சயமாக இது தடை செய்வதை விட சுமூகமாக இரு தரப்பினரும் பேசி அதை ஆலோசித்து திரையிடுவது அவருக்கும் நல்லது, சமூகத்திற்கும் நல்லது. ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு மனிதன் பாதிக்கப்படுவதை எந்த ஒரு மனிதனும் எந்தவித சமுதாயமும் ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாம் மற்றவர்களை உணர்வை புரிந்து கொள்கின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தை விட்டு பசியோடு இருக்க நீ மட்டும் வருந்தாதே என்று சொன்னவர்கள் அவர்கள் மனிதநேய மிக்கவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் மனிதநேய மிக்கவர்களாக இருக்கின்றோம். யாருக்கும் நாங்கள் தவறு, யாருக்கும் தீங்கு இழைப்பில் நாங்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. இஸ்லாமியரின் நண்பன் கமல் என்பதை நிச்சயமாக நிரூபிப்பதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம். கலவரத்தில் ஈடுபடுவது மனிதநேயம் அல்ல, மனித அவமானம் இல்ல. கலவரத்தை தூண்டுவது யாரும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆகவே இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற வன்முறைகளை பகிரங்கமாக எதிர்க்கின்றது. இஸ்லாமியர்கள் வன்முறை ஈடுபட மாட்டார்கள். அப்படி ஈடுபடுவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்றேன். விஸ்வரூபம் படத்தின் மூலமாக இஸ்லாமியர்களையும் கமலை பிரிப்பதற்காக பல அரசியல் சூழ்ச்சிகள் செயல்படுவதா என்பதை கேட்கின்றீர்கள். அப்படி நிலையை பற்றி எனக்கு தெரியாது. நான் வந்து சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் தனிப்பட்ட ஒரு மேலை நாசராக நான் பேசுகின்றேன்.